முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சராக நான் எப்போதுமே அதிகம் பேச மாட்டேன். செயல்ல என்னுடைய பணி இருக்கும். சொன்னதை செய்வோம், செய்வதை சொல்வோம். இப்போ சொல்லாததையும் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஆட்சிதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி என்பதை கண்கூடாக நீக்கி பார்க்கிறேன். மகளிருக்கு இலவச பேருந்து பயணம், 6 மாசத்துல இப்படி பணிகளை செஞ்சிருக்கிறோம்னா 4.5 வருஷத்துல என்னென்ன பணிகளை செய்ய போகிறோம் என்பதை நீங்களே உணர்ந்து கொள்ள வேண்டும். முதுநிலை மருத்துவ படிப்புகளுக்கு அகில இந்திய ஒதுக்கீட்டு இடங்களில் 27% பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீட்டை உச்சநீதிமன்றம் வரை சென்று போராடி பெற்றது திமுக. இதன் மூலம் தமிழ்நாடு மட்டுமின்றி அகில இந்திய அளவில் நம்பிக்கைக்குரிய தலைவராக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உருவெடுத்து உள்ளார். வட இந்திய மாணவர்களும் முதலமைச்சரை பாராட்டி பதிவிட்டதால் ஸ்டாலின் ஃபார் சோசியல் ஜஸ்டிஸ் என்ற ஹேஷ்டாக் இந்திய அளவில் ட்ரெண்ட் ஆனது. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என கூறி பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்ட மு க ஸ்டாலின் முதல் நாளிலேயே முக்கியத்துவம் வாய்ந்த 5 அறிவிப்புகளை வெளியிட்டார். சாதாரண கட்டண நகர பேருந்துகளில் மகளிர் அனைவரும் கட்டணமின்றி பயணிக்கலாம் என்ற முதலமைச்சரின் அறிவிப்பு அனைவரின் பாராட்டையும் பெற்றது. பஸ்ல ஃப்ரீயா வர்றது ரொம்ப சந்தோஷமா தான் இருக்குது. இல்லைன்னா பஸ்ஸுக்கு 100 ரூபாய் வைக்கணும், 100 ரூபாய் ஆயிடும், 200 ரூபாய் கூட ஆயிடும் ஒரு சமயம். இப்போ பரவாயில்ல, நாங்கள் ஃப்ரீயா வர்றதுனால ரொம்ப சந்தோஷமா இருக்கு. டெய்லி ஒரு 15 ரூபாய் கிட்ட ஆகும் எனக்கு, அப் அண்ட் டவுன். இப்போ ஃப்ரீயாக இருக்கிறதுனால எனக்கு நான் வாங்குற சம்பளத்தில் அது ஒரு எனக்கு ஒரு சேவிங்ஸாக தான் தெரியுது. 600 ரூபீஸ் கிட்ட எனக்கு ஒரு மந்த்லி சேவிங்ஸாக தெரியுது. கொரோனா நிவாரண நிதி அறிவிக்கப்படி வழங்கப்பட்டது என்றால் அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 14 வகையான மளிகை பொருட்கள் இலவசமாக வழங்கப்பட்டன. மளிகை பொருட்கள் அடங்கிய இந்த தொகுப்பு கொரோனா ஊரடங்கு காலத்தில் எளிய மக்களுக்கு பெருமளவில் உதவிகரமாக அமைந்தது. சாதாரண கட்டண நகர பேருந்துகளில் மகளிர் அனைவருக்கும் கட்டணமில்லா பயணம் என அறிவிக்கப்பட்டது வரவேற்பை பெற்ற நிலையில் திருநங்கைகளுக்கும் இந்த சலுகையை நீட்டிக்க வேண்டும் என்ற கோரிக்கை சமூக வலைதளங்களில் எழுந்தது. இதனை ஏற்று கலைஞர் பிறந்த நாளன்று மகளிருக்கு வழங்கப்பட்டதை போன்று திருநங்கைகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் ஆகியோருக்கும் சாதாரண கட்டண பேருந்துகளில் கட்டணமின்றி பயணிக்க அனுமதி அளிக்கும் உத்தரவை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிறப்பித்தார். தேர்தல் வாக்குறுதியாக தெரிவிக்கப்பட்ட அடிப்படையில் மே 16 முதல் ஆவின் பால் லிட்டருக்கு 3 ரூபாய் குறைக்கப்படுவதற்கான கோப்பில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கையெழுத்திட்டார். இதையடுத்து ஆவின் பால் விற்பனை தமிழ்நாடு முழுவதும் கணிசமாக அதிகரித்தது. தாய்மார்களிடம் பெரும் வரவேற்பை பெற்ற நடவடிக்கையாக இது அமைந்தது. ரொம்ப சந்தோஷம். ஏழைகளுக்கு இந்த கவர்மெண்ட் மாதிரி எந்த கவர்மெண்ட்டும் செய்யாது. நாங்களாம் ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கும். அந்த தவிர சின்ன குழந்தைங்க முதல் வந்து பெரியவங்களுக்கு வந்து எல்லா பால் பால் இல்லாமல் யார் வீட்லேயுமே கிடையாது. காஃபி டீ போடுறாங்க, பால் குடிக்கிறாங்க, குழந்தைங்களுக்கு பால் கொடுக்குறாங்க. ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. 3 ரூபா குறைச்சது எவ்வளோ பெரிய இல்லை. இந்த நேரத்தில் கொரோனா பீரியடில் 3 ரூபா குறைச்சது பெரிய இது இல்லை. கொரோனா தொற்றால் பெற்றோரை இழந்த குழந்தைகளின் பெயரில் தலா 5 லட்சம் ரூபாய் வைப்பீடு செய்து 18 வயது நிறைவடையும் போது வட்டியோடு வழங்கப்படும் என முதலமைச்சர் அறிவித்தார். பெற்றோரில் ஒருவரை இழந்த குழந்தைக்கு உடனடி நிவாரணமாக 3 லட்சம் ரூபாய் தாய் அல்லது தந்தையிடம் வழங்கப்படும் என்றும், உறவினர் அல்லது பாதுகாவலரின் ஆதரவில் வளரும் குழந்தைக்கு மாதந்தோறும் தலா 3000 ரூபாய் உதவித்தொகையாக 18 வயது வரையிலும் வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் உத்தரவிட்டார். கொரோனாவை கட்டுப்படுத்த பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வந்த முதலமைச்சர் எந்த தலைவரும் துணியாத வகையிலான நேரடி நடவடிக்கையில் இறங்கினார். கோவை ESI மருத்துவமனையின் கொரோனா வார்டில் முழு கவச உடை அணிந்து சென்று ஆய்வு செய்தார். அங்கு கொரோனாவால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவோரையும் சந்தித்து ஆறுதல் கூறினார். முதலமைச்சரின் இந்த அதிரடி நடவடிக்கை முன்களப் பணியாளர்களுக்கும் தொற்றால் பாதிக்கப்பட்டோருக்கும் நம்பிக்கை அளிப்பதாக அமைந்தது. தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிரான போராட்டத்தில் நடைபெற்ற துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்தோரின் வாரிசுகள் மற்றும் கொடும் காயமுற்றோர் என 17 பேர்களுக்கு அவர்களின் கல்வி தகுதிக்கு ஏற்ப அரசு பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டன.
மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அவர்களுக்கு பணி ஆணைகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கினார். சட்டமன்ற தேர்தலின் போது உறுதியளித்ததின்படி கொரோனா கால நிவாரணமாக 4000 ரூபாய் 2 தவணைகளாக வழங்கப்பட்டன. தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களும் இதன் மூலம் பயனடைந்தனர். நிவாரண நிதி பெற்ற தாய்மார்களின் நன்றி சிரிப்பு சமூக வலைதளங்களில் வைரலானது. தென் சென்னையில் உள்ள கிங் இன்ஸ்டிடியூட் வளாகத்தில் 250 கோடி ரூபாய் செலவில் பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனை அமைக்கப்படும் என கலைஞர் பிறந்த நாளன்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்தார். இதையடுத்து பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனைக்கான கட்டுமான பணிகள் தொடங்கியுள்ளன. அரசு பள்ளி மாணவர்களுக்கு மருத்துவ படிப்புகளில் வழங்கப்படும் 7.5% இடஒதுக்கீட்டை பொறியியல், வேளாண்மை உள்ளிட்ட பிற தொழிற்படிப்புகளுக்கும் விரிவுபடுத்தியது ஸ்டாலின் அரசு. இதற்காக ஓய்வு பெற்ற நீதிபதி தா முருகேசன் தலைமையில் ஆணையம் அமைத்து அதன் பரிந்துரைகள் அமல்படுத்தப்பட்டதால் கிராமப்புற மாணவர்கள் பெரும் பயனடைந்தனர். 7.5% இடஒதுக்கீட்டின் மூலமா எனக்கு அண்ணா யூனிவர்சிட்டி சிஜி கேம்பஸ்ல சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்ல சீட் கிடைச்சிருக்கு. ஃபீஸ் வந்து 10-16,000 சொல்லியிருந்தாங்க. எப்படி கட்டப்போறோம் நினைச்சிட்டு இருந்தோம். இப்போ தமிழக முதலமைச்சர் அவர்களை ஏத்துக்கிற அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க சார். அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கியதை போன்றே தமிழ்நாட்டில் முகாம்களுக்கு வெளியே வாழும் இலங்கை தமிழர்களுக்கும் நிவாரண நிதி வழங்கப்பட்டது. முகாம்களுக்கு வெளியே வசிக்கும் 13,553 இலங்கை தமிழர் குடும்பங்களுக்கு கொரோனா கால நிவாரண நிதியாக 4000 ரூபாய் வழங்கப்பட்டது. இந்த திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். விளையாட்டு வீரர்களை ஊக்குவிக்கும் வகையில் ஒலிம்பிக் போட்டிகளில் பங்கேற்ற தமிழ்நாட்டு வீரர்களுக்கு தலா 5 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டது. ஒலிம்பிக்ஸ் போட்டிகளில் தங்கம் வென்றால் 3 கோடி ரூபாயும், வெள்ளி வென்றால் 2 கோடி ரூபாயும், வெண்கலம் வென்றால் 1 கோடி ரூபாயும் பரிசு வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் அறிவித்தார். ஒலிம்பிக் போட்டிகளில் பங்கேற்க சென்ற 2 மாணவிகளுக்கு அரசு பணி வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டது. தமிழ்நாட்டு பொருளாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் முதலமைச்சருக்கு ஆலோசனை வழங்குவதற்காக பொருளாதார ஆலோசனை குழு ஒன்று உருவாக்கப்பட்டது. இந்த குழுவில் இந்திய ரிசர்வ் வங்கியின் முன்னாள் ஆளுநர் ரகுராம் ராஜன், நோபல் பரிசு பெற்ற பொருளாதார நிபுணர் எஸ்தர் டஃப்லோ, ஒன்றிய அரசின் முன்னாள் தலைமை பொருளாதார ஆலோசகர் அரவிந்த் சுப்பிரமணியன், ராஞ்சி பல்கலைக்கழகத்தின் டெல்லி ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸின் ஜீன் ட்ரெஸ், ஒன்றிய அரசின் முன்னாள் நிதித்துறை செயலாளர் நாராயணன் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். தற்காலிக பணியாளர்களாக பணியாற்றி வந்த 1220 செவிலியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்பட்டனர். அரசு மருத்துவமனை மற்றும் மருத்துவக் கல்லூரிகளில் ஒப்பந்த பணியாளர்களாக பணியாற்றும் தங்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்பது அவர்களின் நீண்டகால கோரிக்கையாக இருந்தது. பணி நிரந்தரம் செய்யப்பட்டதன் மூலம் மாதம் 15,000 ரூபாய் சம்பளம் பெற்ற செவிலியர்களின் ஊதியம் 40,000 ரூபாய் உயரும் என மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்தது. இந்து அறநிலையத்துறை கோயில்களில் அன்னை தமிழில் அர்ச்சனை என்ற திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். முதற்கட்டமாக 47 கோயில்களில் தொடங்கப்பட்டுள்ள இந்த திட்டம் படிப்படியாக விரிவுபடுத்தப்படும் என்றும் அறநிலையத்துறை அறிவித்துள்ளது. பொதுமக்களின் வீடுகளுக்கே சென்று தொற்றா நோய்களுக்கான பரிசோதனைகள், மருந்துகள், ஆதரவு சிகிச்சை உள்ளிட்ட சேவைகளை வழங்கும் மக்களை தேடி மருத்துவம் திட்டம் தொடங்கப்பட்டது. இந்த திட்டத்தை தொடங்கி வைத்த முதலமைச்சர் அனைவருக்கும் நலவாழ்வு என்ற உயரிய இலக்கை தமிழ்நாடு விரைவில் எட்டும் என நம்பிக்கை தெரிவித்தார். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக பேருந்துகளில் இருந்து கடந்த காலங்களில் திருக்குறள் நீக்கப்பட்டது. மு க ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு பதவியேற்றவுடன் மீண்டும் அரசு பேருந்துகளில் விளக்க உரையுடன் திருக்குறள் அரியணை ஏறியது.
அரசு நிகழ்ச்சிகளிலோ தன்னை சந்திக்கும் போதோ பூங்கொத்து பொன்னாடை உள்ளிட்டவற்றை தவிர்க்க வேண்டும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டு உள்ளார். அதற்கு பதிலாக அன்பளிப்பாக புத்தகங்களை வழங்குமாறும் அவர் வலியுறுத்தியுள்ளார். அவ்வாறு தனக்கு அன்பளிப்பாக கிடைத்த 100,000 புத்தகங்களை பல்வேறு நூலகங்களுக்கு முதலமைச்சர் பரிசாக அளித்துள்ளார். தமிழ்நாட்டில் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகும் திட்டத்தின் ஒரு பகுதியாக சென்னை மாடம்பாக்கத்தில் உள்ள தேனுபுரீஸ்வரர் கோயிலில் சுகாஞ்சனா என்ற 27 வயது பெண் ஓதுவாராக நியமிக்கப்பட்டார். கலைஞர் முதலமைச்சராக இருந்தபோது அங்கையர் கண்ணி என்பவர் தமிழ்நாட்டின் முதல் பெண் ஓதுமாராக நியமிக்கப்பட்டாலும் பல்வேறு காரணங்களால் அவர் பணியில் தொடராத நிலையில் மீண்டும் பெண் ஓதுமாரை நியமித்து தந்தை வழியில் செயல்பட்டார் மு க ஸ்டாலின். காவலர்களின் நீண்டகால கோரிக்கையாக இருந்து வந்தது வார விடுமுறை. தமிழகத்தில் பொறுப்பேற்ற மு க ஸ்டாலின் தலைமையிலான அரசு காவலர்களுக்கு வார விடுமுறை அளித்துள்ளதுடன் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் ஆகியவற்றிற்கு விடுமுறை எடுத்துக்கொள்ளவும் அனுமதி வழங்கியுள்ளது. முதலமைச்சருக்கான பாதுகாப்பு பணியில் பெண் போலீசாரை சாலையோரங்களில் நிறுத்தக்கூடாது என்றும் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டார். அதிமுக ஆட்சியில் வட மாநிலத்தவரும் தமிழக அரசு பணிகளில் சேர்க்கப்பட்ட தவறான போக்கை மாற்றும் வகையில் தமிழ் தெரிந்தவர்களுக்கு மட்டுமே தமிழ்நாட்டில் அரசு பணி என்ற அதிரடி கட்டுப்பாட்டை கொண்டு வந்தது திமுக அரசு. முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கு அரசு பணியிடங்களில் முன்னுரிமை அளிக்க வேண்டும் என உத்தரவிட்டுள்ளார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். அரசு துறைகளுக்கு மட்டுமின்றி மாநில அரசின் பொதுத்துறை நிறுவனங்கள், சட்டப்பூர்வ வாரியங்கள், அரசு கழகங்கள் ஆகியவற்றுக்கான பணியாளர் சேர்க்கை தொடர்பான பணிகளும் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்திடம் ஒப்படைக்கப்படும் என்று நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் சட்டமன்றத்தில் அறிவித்தார். இதன் மூலம் ஆவின் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம், தமிழ்நாடு மின்சார வாரியம், தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் என அனைத்துக்கும் TNPSC மூலமாகவே இனி பணியாளர் சேர்க்கை நடைபெறவுள்ளது. இந்த புதிய முறை மூலம் அரசு வேலை வாங்கி தருவதாக ஏமாற்றுவது தடுக்கப்படும் என்று போட்டித் தேர்வுக்கு தயாராவோர் மகிழ்ச்சி தெரிவித்தனர். கடந்த ஆட்சியில் பராமரிப்பின்றி போடப்பட்டுள்ள உழவர் சந்தைகள் செப்பனிடப்பட்டு மீண்டும் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளன. தமிழ்நாடு முழுவதும் 120 உழவர் சந்தைகள் மற்றும் 24 செம்மொழி பூங்காக்கள் புதிதாக திறக்கப்படும் என்று வேளாண் துறை சார்பில் அறிவிக்கப்பட்டு உள்ளது. ஆக்சிஜன் உற்பத்திக்காக திறக்கப்பட்ட ஸ்டெர்லைட் ஆலை கால அவகாசம் முடிந்தவுடன் மூடப்பட்டது. தொடர்ந்து ஆலையை இயக்குவதற்கு அனுமதிக்க முடியாது என்று உறுதியான நிலைப்பாட்டை எடுத்த தமிழக அரசு மின்சார இணைப்பை துண்டித்தது. மாமல்லபுரம் அருகே நடைபெற்ற சமபந்தி விருந்தில் நரிக்குறவர் இன பெண் ஒருவர் அவமதிக்கப்பட்டதை அறிந்ததும் அமைச்சர் சேகர் பாபு அவரை அருகில் அமர வைத்து உணவருந்தச் செய்து சமூக நீதியை நிலைநாட்டினார். அத்துடன் நின்றுவிடாமல் சுதந்திர தினத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் அந்த மக்களோடு கொண்டாடினார். அவர்கள் குடியிருப்புக்கும் பூஞ்சேரி கிராமத்தில் உள்ள அவர்களது வீடுகளுக்கே சென்று இன்ப அதிர்ச்சி அளித்தார். எனக்கு வர வைக்கிறதுக்கு நன்றி முதலமைச்சருக்கு, எல்லாருக்கும். இப்பொழுது எங்க மக்களுங்க எதுவும் ஆதரவு இல்லாம இருந்தாங்க. முதலமைச்சர் புண்ணியத்தினால எல்லா ஆதரவும் கிடைச்சாது. குடும்ப அத்தத்திலிருந்து ஆதார அட்டவருக்கும் ஓட் லிஸ்ட் வேருக்கும் மஞ்சாத்தவருக்கும் முதலமைச்சர் நன்றி பண்ணது ரொம்ப நன்றி, ரொம்ப வாழ்த்துக்கள். தேர்தல் அறிக்கையில் அளிக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றும் வகையில் பெட்ரோல் மீதான வரியில் லிட்டருக்கு 3 ரூபாயை தமிழ்நாடு அரசு அதிரடியாக குறைத்தது. மு க ஸ்டாலின் அரசின் முதல் பட்ஜெட்டில் வெளியான அறிவிப்பால் தமிழ்நாட்டில் பெட்ரோல் விலை 100 ரூபாய்க்கு கீழ் வந்தது. ஒன்றிய அரசு விலையை குறைப்பதற்கு முன்னோடியாக இது அமைந்தது. தமிழ்நாடு முழுவதும் கூட்டுறவு வங்கிகளில் மகளிர் சுய உதவி குழுக்கள் பெற்ற 2,756 கோடி ரூபாய் கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்று பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. கூட்டுறவு வங்கிகள் மற்றும் சங்கங்களில்
ஐந்து சவரன் வரையிலான கடன்களை தள்ளுபடி செய்ய முன்னுரிமை அளிக்கப்படும் என்றும் நிதியமைச்சர் பி டி ஆர் பழனிவேல் தியாகராஜன் அறிவித்துள்ளார். மகளிருக்கான பேறுகால விடுமுறை 9 மாதங்களில் இருந்து 12 மாதங்களாக உயர்த்தப்படும் என்று பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டது. திமுக தேர்தல் அறிக்கையில் உறுதியளித்தபடி இல்லத்தரசிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்கப்படும் என்றும் இதற்காக குடும்ப அட்டைகளில் குடும்ப தலைவர் பெயரை மாற்ற தேவையில்லை என்றும் விளக்கம் அளிக்கப்பட்டு உள்ளது. திமுக தேர்தல் அறிக்கையில் அளிக்கப்பட்ட வாக்குறுதியின்படி விவசாயத்திற்கு தனி பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டு உள்ளது. தமிழக வரலாற்றில் தனி வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுவது இதுவே முதல் முறையாகும். நடப்பு ஆண்டில் தென்னை சாகுபடி பரப்பினை அதிகரிப்பதற்காக 17 லட்சம் தரமான தென்னை கன்றுகள் உற்பத்தி செய்யப்பட்டு குறைந்த விலையில் விவசாயிகளுக்கு விநியோகம் செய்யப்படும். டெல்லியில் நடைபெற்ற குடியரசு தின அணிவகுப்பில் தமிழ்நாட்டின் விடுதலை வீரர்கள் இடம்பெற்ற அலங்கார ஊர்திக்கு அனுமதி மறுத்தது ஒன்றிய அரசு. கடுமையான கண்டனங்களை தெரிவித்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் டெல்லி நிராகரித்த அலங்கார ஊர்திகளை சென்னை விழாவில் காட்சிப்படுத்தினார். தமிழ்நாடு முழுவதும் வலம் வந்த வீரமங்கை வேலு நாச்சியாரையும் மருது சகோதரர்களையும் வ.உ. சிதம்பரனாரையும் மக்கள் மலர் தூவி வரவேற்று கொண்டாடி மகிழ்ந்தனர். இந்தியாவில் சமூக நீதியை பாதுகாப்பதற்காக அகில இந்திய அளவிலான சமூக நீதி கூட்டமைப்புக்கு அழைப்பு விடுத்துள்ளார் முதலமைச்சர். அறிவிப்போடு நின்றுவிடாமல் நாடு முழுவதும் உள்ள பாஜக நீங்களாக 37 கட்சி தலைவர்களுக்கு அழைப்பு கடிதம் அனுப்பினார். முதலமைச்சர் அழைப்பை ஏற்று காங்கிரஸ், இடதுசாரிகள் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் தங்கள் பிரதிநிதிகளை அகில இந்திய சமூக நீதி கூட்டமைப்புக்கு அறிவித்துள்ளன. இந்திய துணைக்கண்டத்தின் வரலாறு தமிழ் மண்ணில் இருந்து தொடங்கி எழுதப்பட வேண்டும் என சட்டப்பேரவையில் முழங்கிய முதலமைச்சர் அறிவிப்போடு நிற்காமல் தொல்லியல் ஆய்வுகளுக்காக 5 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கினார். இதையடுத்து கீழடியில் 8ஆம் கட்டமாகவும் சிவகளையில் 3ஆம் கட்டமாகவும் புதிதாக 5 இடங்களிலும் அகழாய்வு பணிகள் தொடங்கப்பட்டு உள்ளன. வரலாறு காணாத அளவில் பெருமழை பெய்தபோது நாள்தோறும் களத்தில் நேரடியாக இறங்கி மீட்பு பணிகளை வேகப்படுத்தினார் முதலமைச்சர். மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் சாலை அமைக்கும் பணிகளை நள்ளிரவில் நேரில் சென்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பார்வையிட்டது அனைவரது பாராட்டையும் பெற்றது. சட்டப்பேரவை தேர்தல் பரப்புரையின் போது அறிவிக்கப்பட்ட உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் திட்டத்தின் கீழ் மனுக்கள் மீதான நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டன. இதுவரை உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் திட்டத்தின் கீழ் சுமார் 2.5 லட்சம் மனுக்கள் மீது நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு உள்ளன. மாற்றுத்திறனாளிகளின் வாழ்நாள் கனவை நனவாக்கும் வகையில் கடலுக்கு சென்று கால் நனைக்கும் வகையில் தற்காலிக பாதை அமைக்கப்பட்டது. விரைவில் இந்த பாதை நிரந்தரமாக அமைக்கப்படும் என்ற அறிவிப்பும் மாற்றுத்திறனாளிகளின் மகிழ்ச்சியும் அனைவரையும் நெகிழ செய்தது. பொங்கல் விழாவை முன்னிட்டு 21 பொருட்கள் அடங்கிய பரிசு தொகுப்பு குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கப்பட்டது. மக்களுக்கு தரமான பொருட்கள் வழங்கப்படுகிறதா என்பதை முதலமைச்சரே கடைகளுக்கு நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். சாலை விபத்துகளில் ஏற்படும் உயிரிழப்புகளை தவிர்க்கும் வகையில் இன்னுயிர் காப்போம் திட்டம் தொடங்கப்பட்டது. இதன்படி சாலை விபத்தில் சிக்குவோரின் முதல் 48 மணி நேர சிகிச்சைக்கான செலவை அரசே ஏற்கும். இந்த திட்டத்தின் கீழ் இதுவரை 4000க்கும் மேற்பட்டோரின் உயிர்கள் காக்கப்பட்டுள்ளன. கவலைப்படாதீங்க சார், பக்கத்திலே நம்மை காக்கும் 48 திட்ட உறுப்பினர் மருத்துவமனை கண்டிப்பா உங்க பொண்ணை காப்பாற்றும். சுற்றுச்சூழல் நலனை காக்கும் வகையில் பிளாஸ்டிக் பொருட்கள் பயன்பாடு தவிர்ப்பு குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் மீண்டும் மஞ்சப்பை திட்டத்தை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். ஆட்சி பொறுப்பேற்றது முதல் கோயில் நிர்வாகத்திலும் கவனம் செலுத்தி வரும் திமுக அரசு பல ஆண்டுகளாக ஆக்கிரமிப்பில் இருந்த கோயில் சொத்துக்களை மீட்டு வருகிறது. இதுவரை 2000 கோடி ரூபாய் மதிப்புள்ள கோயில் நிலங்கள் ஆக்கிரமிப்பில் இருந்து மீட்கப்பட்டுள்ளதாக இந்து சமய அறநிலையத்துறை தெரிவித்துள்ளது.
இதுவரை இல்லாத நிகழ்வாக கோயில் ஊழியர்கள் மற்றும் அர்ச்சகர்களுக்கு கொரோனா நிவாரணமாக 4,000 ரூபாயும் அரிசி மளிகை பொருட்கள் தொகுப்பையும் முதலமைச்சர் வழங்கினார். தந்தை பெரியாரின் பிறந்த நாளான செப்டம்பர் 17 சமூக நீதி நாளாக அறிவித்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். அந்த நாளில் அனைத்து அரசு அலுவலகங்களிலும் சமூக நீதி உறுதிமொழி ஏற்க உத்தரவிட்டதுடன் தலைமைச் செயலகத்தில் தனது தலைமையிலேயே உறுதியேற்பு நிகழ்ச்சியையும் நடத்தினார். சமூக நீதியை அடித்தளமாக கொண்ட சமுதாயம் அமைக்கும் எனது பயணம் தொடர இந்த நாளில் உறுதியேற்கிறேன். தந்தை பெரியாரின் நெஞ்சில் குத்திய முள் என கூறப்பட்ட அனைத்து சாதியினர் அர்ச்சகராகும் திட்டத்தை முதலமைச்சர் நடைமுறைப்படுத்தினார். தந்தை பெரியாரின் பிறந்த நாளை சமூக நீதி நாளாக அறிவித்த முதலமைச்சர், சமூக நீதி நாள் முதன்முறையாக கொண்டாடப்பட்ட போது அனைத்து சாதியினர் அர்ச்சகர் திட்டத்தை தொடங்கி வைத்து சான்றிதழ்களை வழங்கினார். கோயில்களில் முடி காணிக்கை செலுத்த மொட்டை அடிப்பதற்கான கட்டணமும் முழுமையாக ரத்து செய்யப்பட்டுள்ளது. மணமக்களில் ஒருவர் மாற்றுத்திறனாளியாக இருக்கும் நிலையில் கோயில்கள் மற்றும் கோயில்களுக்கு சொந்தமான மண்டபங்களில் இலவசமாக திருமணம் செய்து வைக்கும் திட்டத்தையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். தேர்தல் வாக்குறுதியாக அறிவிக்கப்பட்டபடி கூட்டுறவு வங்கிகளில் பெறப்பட்ட 5 சவரனுக்கு குறைவான நகை கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட்டன. நகை கடன் மோசடிகள் கண்டறியப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டதோடு உண்மையான பயனாளர்களுக்கு தள்ளுபடி வழங்கப்பட்டது. திமுக ஆட்சி பொறுப்பை ஏற்ற பிறகு இந்திய அரசை ஒன்றிய அரசு என்று அழைக்கும் வழக்கம் புத்துயிர் பெற்றுள்ளது. கடந்த காலங்களில் அபூர்வமாக கையாளப்பட்ட ஒன்றிய அரசு என்னும் சொல் தற்போது அனைத்து அரசு ஆவணங்களிலும் இடம் பிடித்துள்ளது. இதற்கு சில கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்தாலும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் உள்ள வார்த்தையை மட்டுமே பயன்படுத்துவதாக விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. முப்படைகளின் தலைமை தளபதி பிபின் ராவத் சென்ற ஹெலிகாப்டர் விபத்தில் சிக்கிய போது உடனடியாக குன்னூருக்கு சென்று ராணுவ அதிகாரிகளை சந்தித்து மாநில அரசின் சார்பில் அனைத்து உதவிகளையும் முதலமைச்சர் செய்தார். மீட்பு பணிகள் முடியும் வரை குன்னூரில் முகாமிட்டு முப்படை தளபதி மற்றும் வீரர்களின் உடல்களுக்கு அஞ்சலி செலுத்தி அனுப்பி வைத்தார். கொரோனா ஊரடங்கால் மாணவர்களுக்கு ஏற்பட்ட கற்றல் குறைபாட்டை போக்கும் வகையில் மு க ஸ்டாலின் அரசு இல்லம் தேடி கல்வி திட்டத்தை செயல்படுத்தியது. தன்னார்வலர்களை கொண்ட குழு அமைத்து மாலை நேரங்களில் மாணவர்களை ஓரிடத்தில் திரட்டி கல்வி கற்பிக்கப்படுவதால் இடைநிற்றல் குறையும் என்கிறார்கள் கல்வியாளர்கள். திமுக ஆட்சிக்கு வந்துவிட்டதால் ஜெயலலிதா தொடங்கி வைத்த அம்மா உணவகம் தொடர்ந்து செயல்படுமா என்ற சந்தேகம் தெரிவித்தவர்களுக்கு தனது செயல் மூலம் பதில் அளித்துள்ளார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். அம்மா உணவகத்தை சேதப்படுத்திய திமுகவினர் மீது உடனடியாக நடவடிக்கை எடுத்த முதலமைச்சர், தொடர்ந்து அம்மா உணவகம் செயல்படுவதற்கு போதுமான நிதி ஒதுக்கீடு செய்து செயல்படுத்தி வருகிறார். தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றும் வகையில் நீட் விலக்கு மசோதாவை கடந்த செப்டம்பர் மாதம் சட்டமன்றத்தில் ஸ்டாலின் அரசு நிறைவேற்றியது. நீட் விலக்கு மசோதாவை ஆளுநர் திருப்பி அனுப்பிய போதும் சற்றும் தாமதிக்காமல் ஒரே வாரத்தில் சட்டப்பேரவையில் மீண்டும் நீட் விலக்கு மசோதாவை நிறைவேற்றி அனுப்பி வைத்தது திமுக அரசு. முதல் முறையாக ஆளுநர் திருப்பி அனுப்பிய மசோதாவை எந்தவித மாற்றமும் செய்யாமல் மீண்டும் நிறைவேற்றி அனுப்பியதன் மூலம் தமிழ்நாடு சட்டமன்ற வரலாற்றில் புதிய அத்தியாயத்தை தொடங்கி வைத்துள்ளார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். நீட் தேர்வு என்பதை விட அதை மாணவர்களை கொல்லக்கூடிய தேர்வு என்றே கூறணும். நீட் தேர்வு அல்லது அது ஒரு பலிப்பீடம். அரியலூர் அனிதா உள்ளிட்ட பல மாணவ செல்வங்களை இந்தியாவுடைய வருங்கால தலைமுறையை நாம் இழந்திருக்கிறோம். அந்த குழந்தைகளை, இளம் பிஞ்சுகளை பெற்றோர்கள் மட்டுமல்ல நாமும் இழந்திருக்கிறோம். தமிழ்நாடு மட்டுமல்ல இந்திய நாடே பலி கொடுத்திருக்கு, பறி கொடுத்திருக்கிறது. இந்த நீட் தேர்வு தேவையா என்பதுதான் இந்த மாமன்றத்தில் நாம் எழுப்பக்கூடிய கேள்வி. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சராக நான் எப்போதுமே அதிகம் பேச மாட்டேன், செயலில் என்னுடைய பணி இருக்கும்.
சொன்னதை செய்வோம், செய்வதை சொல்வோம். இப்போ சொல்லாததையும் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி என்பதை கண்கூடாக நீக்கி பார்க்கிறீங்க. மகளிருக்கு இலவச பேருந்து பயணம், 6 மாசத்துல இப்படி பணிகளை செஞ்சிருக்கிறோம்னா 4.5 வருஷத்துல என்னென்ன பணிகளை செய்ய போகிறோம் என்பதை நீங்களே உணர்ந்து கொள்ள வேண்டும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.